நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது. இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்காங்க? ஆனால் எனக்கு நிறைய தடவை நடந்திருக்குங்க. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ரீரங்கம் போயிருந்தோங்க. ஸ்ரீரங்கம் போயிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு நம்ம ஆண்டவரை பார்த்தங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஸ்ரீரங்கம் கிளம்பியாச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கம் போகிறக்கு மூணு கோபுரத்தை தாண்டி தாங்க போகணும். ஃபஸ்ட்டு கோபுரத்தை பாருங்கள், பயங்கரமாக இருந்துச்சு. கரெக்டாக நம்ம 6:00 உள்ளே போயாச்சுங்க. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கோபுரத்தில் ஸ்ரீரங்கம் சொன்னாலே நமக்கு ஒரு பாட்டு தாங்க ஞாபகம் வரும். அது இந்த பாட்டு தாங்க. திருச்சியில் ஸ்ரீரங்கம் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, இது மாதிரி நிறையா கோயில் ஃபேமஸாக இருக்குங்க. மலை கோயிலாகட்டும், ஸ்ரீரங்கம் ஆகட்டும், அப்புறம் சமயபுரம் ஆகட்டும். இதை விட ஒன்று புதுசாக ஒரு பாபா கோயில் உருவாயிருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அது வேறு எதுவும் இல்லைங்க, சவுத் சீரடி கரெக்டாக அக்கரைப்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ அதுதான் வரப்போகுது. எப்படியோ க்ரௌட்லேருந்து பாதி தூரம் போயாச்சுங்க. இதை விட என்ன கொடுமை தெரியுங்களாங்க, நம்ம நார்த் இந்தியன்ஸ்லாம் இந்த கோயிலில் வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜென்ஸ் லேடிஸ்னு பார்க்காம அப்படியே எகிரி எகிரி குதிக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. இந்த க்ரௌடெல்லாம் அடிச்சு பிடிச்சிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டு வரம்புக்கு 10:30 ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 6:00 போய் 10:30 ஆயிடுச்சுங்க. அது இல்லாமல் இவங்க வேறு நடுவில் பூந்து பூந்து ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சுங்க. எப்படியோ சாமி கும்பிட்டு வந்தவங்க, நம்ம சுவாமி இப்படி தாங்க இருப்பார். நீங்கள் ஸ்ரீரங்கம் போயிருந்தீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மக்களே.